அன்றைய கைது நடவடிக்கை இல்லை, அது அறிகரனும் நானும் பேசிக்கொண்டு இருக்கணும். இந்த போராட்டத்தை தொடங்கதே நாங்கள் தான், கடைசியில் அந்த கட்சியிலே நான் இல்லாமல் போயிட்டேன். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், படித்திருப்பீங்க ஊடகத்தில். அந்த அளவுக்கு அதில் சில முறைகேடுகள் கட்சிக்குள்ளே. நாங்கள் 13 பேர் உள்ளே இருக்கிறோம். நான் மாநில ஒருங்கிணைப்பாளர், மண்டல ஒருங்கிணைப்பு எஸ்ஐ துறை இருக்கிறாரு, அவர் கூட 11 பேர் இருக்கிறோம். இங்கே நீதிமன்றத்தில் இருக்கிற வழக்கறிஞர்கள் தான் எங்களுக்கு பிணையில் எடுப்பதற்கான முயற்சிகள் செய்தார் தவிர, கட்சி செயல் இங்கே வந்து சட்டத்தரணிகள்லாம் உங்களை சந்தித்தாங்க. தடா சந்திரசேகர் என்ன செய்த சிறையில் வந்து பார்த்தாரு, அவற்றையும் சில செய்திகள் சொன்னோம், ஒரு துரும்பை கூட தூக்கிப்படல. அதே போல் மே 22 துப்பாக்கி சூடு, மே 29 துப்பாக்கி சூடை மட்டும் கண்டித்து திருநெல்வேலியில் ஆர்ப்பாட்டம், சந்தமலன் சீமான் தலைமையில் நானும் பங்கேற்றேன். மே 30 டிசம்பர் 20 வரை, நான் டிசம்பர் 22 மிகப்பெரிய போராட்டம், ஸ்டெர்லைட் ஆலை பிரிக்க வேண்டும் என்று மக்கள் நீதி கூட்டத்தின் சார்பில் வேல்முருகன் தலைமை சென்னையில் அந்த 22 போராட்டம் என்று தெரிந்து கொண்டு 20 திருவாயு மலர்ந்தார் எங்களுடைய அன்பு தம்பி சொந்தமலன் சீமான். மே 30 டிசம்பர் 20 வரைக்கும் சீமான் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் வாயே திறக்கலை. என்ன காரணம்? எங்களை பிணையிலும் எடுக்கலை. இந்த மக்கள் அதிகாரம் தோழர்கள் அவங்க இருந்தாங்க, ஒவ்வொரு வீட்டிலையும் போய் அந்த தோழர்களும் மாநில அளவில் குழு அமைத்து அந்த வீட்டு குடும்பத்தினருக்கு ஆறுதல் சொல்லி உதவிக்கு தொகை கொடுத்து அவ்வளோ பண்ணாங்க. நமக்கு தொகையெல்லாம் எதிர்பார்க்கல, தேவையும் இல்லை, ஆனால் ஆறுதல் சொல்லியிருக்கணும் இல்லையா? எங்கள் வீட்டுக்கே யாரும் வரல, என் மனைவிக்கிட்ட கூட நான் திருமணம் உங்களுக்கெல்லாம் தெரியும், நம்ம அண்ணாத்துறை செய்தியெல்லாம் பதிவு பண்ணார். மகளுக்கு நானே ஒரு எளிய தமிழன், நத்தம் புறம்போக்கு நடைமேடை தமிழன், அன்றாட கூலி தொழிலாளி. என் பிள்ளைக்கு திருமணம் வச்சுட்டு போனால் அந்த திருமண நிலை, என் சம்பந்தார் வீட்டில் நல்லவர்களாக இருக்க போய் திருமணம் நடந்தது இல்லைன்னா சாத்திரங்கள் சம்பிரதாயங்கள் பற்றி இது என்ன அபசகனமாக இருக்குன்னு திருமணமே நின்று போயிடும். ஆனால் சீமான் என்ன செஞ்சுருக்கணும், ஒரு முக்கியமான நிறுவையில் அனுப்பி என்ன பார்க்கணும், எதுவும் பார்க்கல. அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. ஸ்டெர்லைட் ஆலை எதிர்த்து மக்கள் புரட்சிகர போராட்டத்துக்கு வித்திட்ட நாம் தமிழர் கட்சி மக்கள் தயார் நபர் ஏன் ஓடி ஒழியணும் என்பதுதான் நம்முடைய கேள்வி. அதனால தான் நான் கிட்டத்தட்ட 9 பக்க கடிதம் எழுதினேன், ஒவ்வொரு நிகழ்வுக்கும் என்ன போட்டு எழுதினேன். ஏன் தம்பி, போராட்டத்தை உங்கள் அனுமதி பெற்று தானே தொடங்கணும், என்னை அவர் தான் வழி அனுப்பி வச்சார். 2017 நான் போராட்டத்துக்கு வரும்போது சென்னையில் அவரே வழி அனுப்பி வச்சு நான் நேராக தூத்துக்குடி வந்து ஆழ்வார்த்தன் நேரில் போகாமல், அப்போ ஏன்னு கேட்கும்போது ஒரு பதிலும் இல்லை. அதாவது சமரசமாயிட்டார்னு சொல்கிறேன், விலை போயிட்டார்னு சொல்லலை. ஆனால் சொல்கிறாரு நான் பணம் வாங்கிட்டேன்னு எங்கள் அண்ணன் கிட்ட சான்று இருக்கான்னு கேட்குறாரு. வட்டாச்சியர் லஞ்சம் வாங்குறவர் சாட்சியை பக்கத்தில் வச்சுட்டு வாங்குவார். ஸ்டெர்லைட் மேனேஜர் மாநில ஒருங்கிணைப்பாளர் வீட்டில் போய் பேசினாரா இல்லையா? வானூர்தி நிலையத்தில் சம்மந்தப்பட்டவர் ஒத்துக்கொண்டாரா இல்லையா? வாகை குளத்தில் ஸ்டெர்லைட் நிர்வாகத்தில் வந்தாங்க, வந்தவங்கள நாங்கள் என்ன செய்யறது? ஏன் வர்றாங்க? போராடுற மக்கள்கிட்ட பேசாமல் மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகிகிட்ட, ஒரு கட்சிக்காரர்கிட்ட திருநெல்வேலியில் போய் பேசணும்னு என்ன இருக்கு? அவரே ஒத்துக்கிட்டார வாகை குளத்தில் வந்தாங்க, பேசணும். பேசினாங்களே என்ன பேசுனாங்க, என்ன பரிமாறினாங்க? சாட்சி பக்கத்தில் வச்சுட்டு பரிமாறுவாங்க. பணம் வாங்கவில்லை, சமரசமாகவில்லை என்று அடித்து சொல்ல முடியலை சீமானுக்கு. ஏ, சாட்சி வச்சுருக்காரான்னா இது என்ன கேள்வி? கையுங்களவுமா லஞ்ச ஒழிப்புத்துறையால் பிடிக்கப்பட்ட வழக்கில் எத்தனை வழக்கில் அடிபட்டு போகுது நீதிமன்றத்தில்? அவர்களே காசு கொடுத்து வட்டாச்சியரை வாங்க சொல்லி கையுங்களவும் பிடிக்கிறாங்க, அந்த வழக்கிலே அடிபட்டு போகுது. இதில் நான் சாட்சியாளர்களை எங்கே கொண்டு நிறுத்துறது? எவரிடமும் சமரசம் இல்லை, எவரிடமும் கனவு நாங்கள் வாங்கலை. அப்பட்டமான பொய் குற்றச்சாட்டை வைக்கிறார் எங்கள் அண்ணன் வேநரசன் சொல்லுவதற்கு மாறாக எங்கள் அண்ணன்கிட்ட சாட்சி இருக்கா அப்படின்னா இது என்ன கேள்வி? வாங்கியிருக்கனால வாய் திறக்கல, வரல, ஏன் வரல? அதுக்கு அதை தெளிவாக வைக்கிறேன், வாங்கலன்னு ஏன் இது வரைக்கும் சொல்லலை? வாங்கலை அப்படியெல்லாம் பேரன் பேசலைன்னா ஸ்டெர்லைட் நிர்வாகத்தை சார்ந்தவங்க ஏன் திருநெல்வேலியில் போய் சந்திச்சு பேசுகிறாங்க? என்ன பேசுனாங்க? ஒன்று, ஒரு மாநில நிர்வாகி பேரை சொல்ல விரும்பலை. ஒன்று, இந்த போராட்டத்தை தொடங்கினா நான் தானே 3/7/2017 திருப்பி குமார் ரெட்டி அப்புறம் மக்கள் தொடங்கினாங்களா? மாநில ஒருங்கிணைப்பால் நான் இந்த மாவட்டத்துக்காரன், நான் கன்னியாகுமரி மாவட்டம் மதுரை மாவட்டம்னு கேள்வி இல்லை, நான் தூத்துக்குடிக்காரன். 94 போராட்டத்தில் இருக்க உங்களுக்கு தெரியும், தமிழ் மாந்தன் நாடகமெல்லாம் உங்களுக்கு தெரியும், நகரில் இந்த தினமணியில் அறிக்கையெல்லாம் வச்சுருக்கேன், ஜாய்சந்தம் பட்டார்னு நினைக்கிறேன், செல்லில் இருக்குது. அப்போது இதே குமார் ரெட்டி அப்புறம் வரக்கூடிய செந்தமலன் சீமா எனக்கு தகவலே சொல்லாமல் வர, நான் கூடவே இருக்கேன், அண்ணனுக்கு அண்ணன் நான் இருக்கேன், அவருக்கு அடுத்த நிலை கட்சியில் இருக்கேன், அண்ணன் நான் வாகைக்குள்ளே வந்து இறங்குறேன், குமார் ரெட்டி அப்புறம் போகிறோம், நீங்கள் வந்துருங்க, நான் வருவோம்ல, எந்த தகவலும் சொல்லாமல் வராரு. அப்போ என்ன காரணம்? 2 எப்படி வராரு? சரி, அதை கூட கடந்துருவோம். துப்பாக்கி சூட்டில் நான் இருந்தேன்ல, எல்லாருக்கும் தெரியும் நான் களத்தில் நின்றுனேன், மக்களை பாதுகாத்தேன், கைதாகி உள்ளே போனேன்ல, அந்த துப்பாக்கி சூட்டை பார்க்க வரவராது, நீங்கள் வாங்க மருத்துவமனைக்குன்னு சொல்லி என்ன கூப்பிட்டு வரணும்ல, எதுவுமே சொல்லலை. அப்போ ஐயப்பாடு வருமா வராதா என்று